அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய ஸ்பெஷல் வந்து அட்டகாசமான நாட்டுக்கோழி மசாலா கிரேவி தான் செய்ய போகிறோம். செய்முறையை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ செய்முறை வந்து பார்த்துருவோம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு 3 பட்டை பிரியாணி இலை 1, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டுக்கின்னு, அடுத்தது வந்து மெயினாக வந்து வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகா 1, கைப்பிடி 1 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி எடுத்து கொரை கொரப்பாக அரைச்சிக்கின்னு, 1 பல்ஸு 2 பல்ஸு விட்டால் போதும் மிக்சி ஜாரில், கொரை கொரப்பாக அரைச்சி எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கின்னு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி, செய்து பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல் தான். மசாலா வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வறுத்தரைத்த மசாலா வந்து 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். உங்கள்கிட்ட வறுத்த அரைத்த மசாலா இல்லைன்னா சிக்கன் 65 மசாலா இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரம் மசாலாவே போதுமானது. இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாட்டுக்கோழி வந்து மஞ்சத்தூள் உப்பு லெமன் போட்டு நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். கெட்டி தயிர் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடைசியாக லாஸ்ட்டாக வந்து லெமன் பாதி பிழிஞ்சிக்கின்னு நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். லெமன் வந்து லாஸ்ட்டாக பிழிஞ்சிட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். இப்போ சிக்கனை எடுத்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு இது வந்து வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும், அதனால் 4 விசில் விட்டுருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னொன்று இதுக்கு வந்து முக்கியமாக டேஸ்ட்டு வந்து இன்னொன்று டேஸ்ட்டு கொடுக்கறது என்னென்னா, ஒரு மீடியமான வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு சின்னதாக உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா 1 எடுத்துக்கோங்க, பொடிசாக கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். சிக்கனோடைய வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். சூப்பராக இருக்கும். இப்படி செய்யும் போது கிரேவி வந்து அருமையாக இருக்கும், டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும். செய்து பார்த்தா தான் அந்த சுவை வந்து உங்களுக்கு தெரியும். வெங்காயம் உருளைக்கிழங்கு வதக்காமல் வந்து சிக்கனோட சேர்த்துக்கணும். சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு, சின்னதாக ஒரு வெங்காயம், 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது, 1/4 டம்ளர் போதுமானது. அந்த நாட்டுக்கோழி தண்ணி விடும். கிரேவி பதத்துக்கு இது இருக்குன்னு 4 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். லாஸ்ட்டாக லெமன் பாதி பிழிஞ்சு விட்டுக்கின்னு, அவ்வளோதாங்க. ஈஸியான முறை தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ வந்து ப்ரெஷர்லாம் போனவுடனே நம்ம வந்து திறந்து பார்த்து அந்த பார்க்கும் போதே சாப்பிட தோணும், சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இதுக்கு மேலே புதினா மல்லி கொஞ்சம் கருவேப்பில்லை 1 கொத்து போட்டு நம்ம சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அருமையாக இருக்கும். பரோட்டோ, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.